உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திருச்சபையில் சிறார்கள், வாலிபர்கள் மட்டுமல்ல, முதியோருக்கும் அவங்க முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்குறோம். கர்த்தர் நல்லவர். இந்த திட்டங்களை தருபவரும் அவரை, செயல்படுத்தி மகிழ்பவரும் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரு வார கால அளவில் இவ்வளோ தூரம் அவங்க செய்திருக்காங்கங்கிறத என்னால் விளங்கி கொள்ளவே முடியலை. அதை கோஆர்டினேட் பண்ணவங்க, டைரக்ட் பண்ணவங்க, அதோடு கூட ஒத்துழைத்த அருமையான நம்ம மூத்த சகோதர சகோதரிகள் எல்லோரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துறேன். பிரதர்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே உள்ளே போய் ஆடிடலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். சரி, நல்லா ஆடிட்டுருக்காங்க, கெடுத்துடக்கூடாதுன்னு பின் நல்லா உட்காந்துக்கிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உகந்த உயர்நிலை உங்களுக்கு, குறிப்பாக தன்னார்வ தொண்டர்களை நம்ம பாராட்ட வந்திருக்கிறோம். சபையில் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய சபையில் கிட்டத்தட்ட 50% அ லிட்டில் மோர் தென் 50% 50 விழுக்காடுக்கும் அதிகமான பேர் ஏதோ வகையில் ஒரு வகையில் தொண்டாற்றுகிறார். பிரியமானவர்களே, இப்போ ஒரு சினிமா கொட்டகை இருக்குது, சினிமா கொட்டைக்கு போகிறோம், டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காடுறோம், அந்த படத்தை என்டர்டெயின் அதை என்ஜாய் பண்ணுறோம். அவங்க அழும்போது அழுகிறோம், அவங்க சிரிக்கும்போது சிரிக்கிறோம், அவங்க சண்டை போடும்போது பக்கத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கணும், பக்கத்தில் உள்ளவங்கள குத்துறோம், என்ஜாய். இன்றைக்கி அநேக இடங்களில் சபைங்கிறதும் அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் மாதிரி இருக்குது. யாரோ நாற்காலெலாம் போட்டு வச்சுருக்காங்க, போய் உட்காடுறோம். சினிமா கொட்டையில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். இன்றைக்கி சபையில் சினிமா ப்ரோக்ராம் முடிஞ்சு போகும்போது காணிக்க போட்டு போயிடுறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? யார் சேர் போட்டா, யார் தரைய பேருக்குன்னா யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி அநேக சபைகள் அப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்களுக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் கொலீக் போகும்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இல்லைன்னா மொய்க்கு அவர் கொண்டு போகிறீங்க, போய் வரிசையில் நின்று அந்த மொய்க்கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிடுவோம். நம்ம ஏதாவது வேலை செய்வோமா, அங்கே அங்கே பரிமாறணுமா, இல்லை அங்கே யாரோ விட்டு கல்யாணம், நம்ம போனோம் சாப்பிட்டோம் மொய் கொடுத்தோம் போயிட்டோம். இன்றைக்கி அநேக இடங்களில் அப்படி தான் இருக்குது. சபைக்கு வர்றாங்க, அட்டன் பண்ணுறாங்க, காணிக்க போடுறாங்க, தசமா பாவம் கொடுக்குறாங்க, போயிடுறாங்க. ஆனால் நம்முடைய சபையில் சொல்ல வேறு லெவலு, வேறு லெவலு. கரங்களை திட்டிக்கிறது சோத்துறீங்களேன். இது நம்ம வீடு, நம்ம தான் பெருக்கணும், நம்ம தான் தூக்கணும், நம்ம தான் சேர் போடணும், நம்ம தான் பரிமாறணும், நம்ம வீடு. பிரியமானவர்களே, இப்படி சபையில் பணி செய்கிறவர்கள் அவங்களுக்கு வேதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நான் முதல்லாவது உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். 1 தீமோத்தேயு 3:13 1 தீமோத்தேயு 3:13 வாசிங்க. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள், உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் என்றல்ல, உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள்
தங்களுக்கு நல்ல நிலையையும் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இந்த உதவிக்காரர் என்பதற்கு பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் டீக்கன் அப்படின்னு பார்ப்போம். நீங்களும் சில சபையில் டீக்கன் டீக்கன்ங்கிறது ஒரு போஸ்ட். ஆனால் வேதத்தில் பவுல் எழுதும்போது டீக்கன் என்பதெல்லாம் ஒரு போஸ்ட் அல்ல, டீக்கன் என்ற தமிழில் உதவிக்காரர் என்று பார்க்கிறோம். இதற்குரிய கிரேக்க வார்த்தை டயாக்கோனஸ். டயாக்கோனஸ், இந்த டயாக்கோனஸில் டீக்கன் என்ற சொல்லினுடைய பொருள் டு ரன் ஆன் எரன்ஸ், ஓடிசாடி எறுபடி வேலை செய்கிறது. இது இன்றைக்கி நிறைய சபையில் பதவின்னு நினச்சிக்கிறாங்க, டீக்கன்ஸ். நாங்கள்லாம் அந்த சபையில் டீக்கன்ஸ். டீக்கன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த சொல்லினுடைய பொருள் டு ரன் ஆன் எரன்ஸ், எடுபடி வேலை செய்கிறது. நம்ம தமிழில் சொன்ன எடுபடி வேலை செய்கிறது. இப்படி எடுபடி வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு, இந்த எடுபடி வேலையை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை அடைவார்கள். இந்த நல்ல நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில், பழைய இங்கிலீஷில் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. They will purchase to themselves a good degree. அவங்க தங்களுக்கு ஒரு நல்ல டிகிரி வாங்கிக்குவாங்கங்கிற மாதிரி. இன்றைக்கி அதனால் நிறைய பேர் காசு கொடுத்தே இந்த டாக்டர் பட்டம், பாஸ்டர் பட்டம், பிஷப் பட்டம், ரெவரண்டு பட்டம், பொன்வண்டு பட்டம், என்னென்னமோ பட்டம்லாம் வாங்கிக்கிறாங்க. அது கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்கு, தே பர்ச்சேஸ் தெம்செல்ஸ் எ குட் டிகிரி. அதனுடைய பொருள் டிகிரி அப்படின்னா நம்ம சொல்கிறதுல ஜோரம் எத்தனை டிகிரி இருக்குது, 100 டிகிரி, 102 டிகிரி. டிகிரி என்பது நிலை என்ற அர்த்தம். பாவம் அங்கே இங்கிலீஷ் தெரியாமல் டிகிரினா என்ன காசு கொடுத்து டிகிரி வாங்குகிறோம்னு நினைக்கிறாங்க. டிகிரி என்று சொன்னால் நிலை என்ற அர்த்தம், ஒரு நிலை. அவங்க தங்களுக்கு நல்ல நிலையை அடைகிறார். ஒரு மொழிபெயர்ப்பில் வெல் அக்வே ஃபார் தெம் செல்ஸ் எ குட் ஸ்டாண்டிங். இந்த எரன்ஸ் வேலை செய்கிறவங்க மைக் வைக்கிறாங்க, ஒரு சடி எதையோ செய்கிறாங்க, இந்த சின்ன பசங்க வந்து செய்கிறாங்க, இந்த எரன்ஸ் வேலை செய்கிறாங்க, சின்ன குட்டி கேர்ள்ஸ் பாஸ்டர்மா ஹெல்ப் கோடுறாங்க, என்ன ஹெல்ப் கோடி வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க. அவங்க பாஸ்டர்மா, அவங்க பாஸ்டர் பட்டி பட்டிமா, இப்படி எரன்ஸ் வேலை செய்கிறவங்க தே அக்வயர் ஃபார் தெம் செல்ஸ் எ குட் ஸ்டாண்டிங். இன்னொரு மொழிபெயர்ப்பு வில் ஏர்ன் எ குட் ரெப்புடேஷன். இப்போவுமே நீங்கள் திரும்பி பாருங்கள், இப்படி சபையில் ஏதோ ஒரு வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு தனியான ஒரு ரெப்புடேஷன் இருக்க தான் செய்யுது. கரங்களை தட்டி கத்துற இஷ்டோ திருப்போமா. தே ஏர்ன் தெம் செல்ஸ் எ குட் ரெப்புடேஷன், ஒரு மரியாதைக்குரிய, ஒரு தமிழ் வேர்ஷன் ஈஸி டு ரீட் தமிழில் இருக்குது, ஒரு மரியாதைக்குரிய நிலையை அடைவார்கள். ஆனால் என்ன, இந்த இதில் முதல் வார்த்தை 13 எப்படி வாசிங்க, இப்படி, எப்படி வாசிங்க, இப்படி, எப்படி வாசிங்க, இப்படி, எப்படி, இப்படி, எப்படி, எப்படி இந்த வேலையை செய்யணும். இந்த உதவிக்காரருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் கடகடன்னு சொல்லி 15 குவாலிஃபிகேஷன்ஸை நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அதிகாரம் முதல் 7 குவாலிஃபிகேஷன் ஆஃப் கண்காணி, சூப்பர்வைசர். பொதுவாக அன்றைக்கு சூப்பர்வைசர் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் சூப்பர்வைஸ், மேற்பார்வை. இந்த மேற்பார்வைங்கிறதுக்கு தமிழில் சொன்னால் மேஸ்திரி. இந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்களுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கு தான் அங்கே லத்தின் வேர்டு பிஷப் அப்படின்னு. பிஷப், பிஷப்னா ஒரு பட்டம் அல்ல, பிஷப் என்ற சொல்லினுடைய பொருள் கண்காணி, சூப்பர்வைசர். அது பாஸ்டர் மாத்திரமல்ல, இப்போ சண்டே ஸ்கூலுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, மீடியாவுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, எல்லாவற்றையும் சூப்பர்வைஸ் பண்ணுறது அங்கே ஒரு மேற்பார்வை பார்க்குறது பாஸ்டர் இருப்பார், அது ஒரு பிஷப். பிஷப், பிஷப் என்பது இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்க பழக்கத்திலிருந்து சிஎஸ்ஐ, இன்றைக்கி பெண்டெகோஸ்டில் வந்து அது ஒரு பட்டம் மாதிரி, பிஷப் பட்டம். தே பர்ச்சேஸ் தெம்செல்ஸ் எ குட் டிகிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை இல்லை, பிஷப்னா சூப்பர்வைஸ். முதல் 7 வசனங்களில் மேற்பார்வை, கண்காணி, கண்ணை வச்சு காண்கிறவன்,
கண்காணி. இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறீங்க, பட்டிமன்றம் ஆரம்பிக்கணும், எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் வந்த உடனே பார்க்குறேன், ஐயோ ஸ்டேஜ் ரெடி ஆகலை, எங்கே செல்வோம் கத்துறேன்ல, அதான் சூப்பர்வைஸ், அதான் பிஷப். பிஷப்னா அங்கேயும் போட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. வந்து பார்க்குறேன், ஸ்டேஜ் ரெடி ஆகலைப்பா, கொடு கொடுப்பா, இந்த சேரை போடுப்பா, ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுதுப்பா, கண்காணிக்கிறேன், மைக் ரெடி ஆகிடுச்சா, சூப்பர்வைஸ் பண்ணல. அதுக்கு தாங்க பேர் பிஷப், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒன் யூ சூப்பர்வைசஸ், அவனுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்னு முதல் 7 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 8 வசனத்திலிருந்து உதவிக்காரருடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், யார் சந்தோஷுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், எப்தாவுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், இங்கே ஹெல்ப் பண்ணுற சிஸ்டர்ஸுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல டிகிரி, ஹை டிகிரி, ஒரு நல்ல டிகிரிக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னு பவுல் சொல்லியிருக்காரு. எப்படி செய்யணும், 8 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், வாசியுங்க. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும். பிரியமல்ல, குறிப்புகளை மாத்திரம் நான் வேகமாக சொல்லி போகிறேன், சொல்லும்போது கூடுமானா அவங்க ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அதை வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன், அவங்களுக்கு முடியுமான்னு தெரில. முதலாவது, உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் இரு நாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. வேணா குறிச்சிக்கோங்க, படப்படப்படன்னு சொல்ல போகிறேன். இந்த இரு நாக்கு அப்படிங்கிறது இன்னும் மூலத்தில் எப்படி இருக்குன்னா, டபுள் ஃபேஸ்ட், இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம், இங்கே ஒன்று பேசுறது அங்கே ஒன்று பேசுறது. இப்போ நாங்கள் விட்டு ஏய் சேர் போடலையாடா அப்படின்னா, இந்த போட்டுறேன் போட்டுறேன், ஏய் ஐயோ தலைவலி அவரோட அப்படின்னு இருக்கக்கூடாது. ரெண்டு ஃபேஸ் இருக்கக்கூடாது, ரெண்டு நாக்கு இருக்கக்கூடாது. இப்படி கர்த்தருடைய ஊழியத்தில் எடுபடியாக இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு பெரிய ரெப்புடேஷனே உண்டாக்குகிறார். அப்போ முதல்ல ஊழியர்கள் எல்லாம் நினைவு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு தெளிவுரை இது. என்ன சொல்கிறோம், நம்ம இந்த கர்த்தருடைய ஊழியத்தில் உதவிக்காரராக இருக்கிறவங்க நமக்கு ரெண்டு முகம் இருக்கக்கூடாது, இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம்னு காட்டிகிட்டு இருக்கக்கூடாது, ரெண்டு வாய் இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் நாலு பிரசில் இங்கே போய்ட்டு ஐயோ அது ஒரு சனியை அப்படி சொல்லக்கூடாது. நம்பர் 1, இரு நாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மதுபான பிரியராயும். நாங்கள்ல மதுபான பிரியரா அப்படின்னு கேட்காதீங்க. பைபிளில் மதுபானம் மதுபானம்ங்கிறது இன்றைக்குள்ள லிக்கர், லிக்கரும் அதில் அடங்கும். ஆனால் மதுபானம் என்று பைபிளில் சொல்கிறது பிரியமான, மது என்றால் இனிப்பு, பானம் என்றால் ஒரு பிவரேஜ், மதுபானம் என்றால் இனிய பானம் என்ற அர்த்தம். அந்த இனிய பானத்தையும் அதிகமாக குடிக்கும்போது, அந்த இனிய பானத்தையும் அதிகமாக பருகும்போது அதுலேயும் கொஞ்சம் போதை உண்டாகும், மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்னு இருக்கு. இங்கே மதுபான பிரியராக இருக்கக்கூடாது என்பது, காஃபி டீ குடிக்கலாம், காஃபி டீக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு காரியத்துக்கும் அடிக்ஷனாக இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் எடுபடி வேலை செய்கிறோம்னா அது தப்பா தப்பு இல்லையா என்றல்ல, நான் அதுக்கு அடிமை கிடையாது. அடிக்ஷனை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அப்போ அவங்க வந்து தே ஆர் நாட் அடிக்டட் டு எனிதிங், எந்த பழக்க வழக்கம். இங்கே வேலை செய்யும்போது ஒருத்தன் ஏ வாடா காஃபி குடிச்சிட்டு வரல, ஹே காஃபியாக நான் வாரேன் பெறப்படாது. பிரியாணி ஏய் நான் வாரேன்டா வேலையை விட்டு பிரியாணிக்கு பெறப்படாது. எந்த ஒரு பிரியாணி தப்பாக சரியாங்கிறது வேறு, பிரியாணிக்கு அடிக்ஷனாக இருக்கக்கூடாது. இப்படி கர்த்தருடைய வேலையத்தை நன்றாக செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை அடைவார்கள். எதுக்கும் அடிக்ஷன் இருக்கக்கூடாது. தண்டில் சேவகம் பண்ண எழுதி கொண்டவன் எவனும் பிழைப்பு கடித்த அலுவலில் சிக்கிக்கொள்ள மாட்டான். வேலை எனக்கு ஃபஸ்ட், கர்த்தருடைய ஊழியம் எனக்கு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். மூன்றாவது வாசிங்க, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல். இழிவான ஆதாயம், ஒரு சின்ன ஏதோ ஒரு கெயின் கிடைக்கும், ஒரு காஃபி வாங்கி தர்றாங்க, அங்கே ஒரு ஸ்பெஷல் A1 வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க,
அந்த இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய சபையில் உதவிக்காரராக இருக்கணும்னா யாரோ அதை கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபேவர் பண்ண முடியாது. நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். நம்ம சபையில் நிறைய மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க, கீபோர்டு, பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், ட்ரம் செட், தபேலா, ட்ரிபிள் கேங்கோ, இப்படி நிறைய மியூசிஷியன்ஸ் இருந்த நாட்கள். அப்போ ஒரு குட்டி தம்பி இந்த மாதிரி தன்னார்வ தொண்டர் ஒருவர், அதில் ஒருவருக்கு மாத்திரம் உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் எடுத்து வைப்பார், இன்னொருத்தருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வைக்க மாட்டார். இதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பையன் அவங்க இதை மாத்திரம் எடுத்து வைக்கிறான், ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வைக்க மாட்டானா? குறிப்பாக சொல்கிறேன், அந்த கிட்டாரெல்லாம் எடுத்து வைக்கணும், இந்த ட்ரம் செட், ட்ரம் பேட் எடுத்து வைக்க மாட்டானா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டால், இன்னொருத்தர் வேற ஒன்றும் இல்லை, அவர் அவனுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுப்பார், அதனால் அவருடையதை மட்டும் செய்கிறான், இவர் ஒன்றும் கிஃப்ட் கொடுக்க மாட்டார், இவர் இதை செய்ய மாட்டான். ஐயோ, இதுதாங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க இழிவான ஆதாயத்தை என்ன செய்யக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. இப்படி கர்த்தருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல டிகிரி வாங்கிக்குவாங்களாம். சரி, நான்காவது வாசியுங்க. நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நல்லொழுக்கம், நல்லொழுக்கங்கிறது இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் பி கிரேவ் அப்படின்னு இருக்கான். கிரேவ்னா என்னதுங்க? கிரேவ்னா புதிய ஏதோ கிரேவுமோ, சமாதி. அவங்க எப்படி இருக்கணுமா? கிரேவாக இருக்கணுமா? அப்படி அது எப்படி இருக்க முடியும்? அந்த சொல்லினுடைய பொருள் சீரியஸாக இருக்கணும், விளையாட்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. சில அநேக மொழிபெயர்ப்பில் பார்க்குறோம் சீரியஸ், டிக்னிஃபைட். பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது சொல்லுவார், உன் இளமையை குறித்து ஒருவனும் ஒன்றை அசட்டை பண்ணாடே, சின்னப்பையன் ஐசக் இங்கே வாடாடே அப்படி நான் கூப்பிடலப்பா பயந்துடாது அப்படின்னு உங்களுக்கு யாரும் அசட்டியாக என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. டிக்னிஃபைடாக இருக்கணும். கிரேவ் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் எதுக்கும் செய்யாது. அதை திட்டினாலும் கோவப்படாது, கொஞ்ச நாளும் எழும்பிடாது, பணம் பணமாக தான் இருக்கும். யூ ஷுட் பி சீரியஸ், யூ ஷுட் பி டிக்னிஃபைட். நல்ல மரியாதைக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தான் அங்கே தமிழில் நல் ஒழுக்கம் என்று சொல்லியிருக்கு. சரி, ஐந்தாவது என்ன பார்க்குறேங்க? ஒன்பதாம் வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தின் ரகசியங்கிறது கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல், கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல், நியூ டெஸ்டமென்ட் லைஃப் ஸ்டைல். நிறைய ஸ்டைல் இருக்கு, நியூ ஸ்டைல்ஸ் இருக்கு, நியூ வேவ்ஸ் இருக்கு. அந்த விசுவாசத்தின் ரகசியம் என்பது ஏதோ ஒரு, என்ன விசுவாசத்தின் ரகசியம்னா எல்லாத்தையும் சொன்னால் ஸ்டடி ஆகிடுமே, மெசேஜ் ஆகிடும். கிறிஸ்து உனக்குள்ளே நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு பார்க்குறோம். ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், ஐ எம் பார்ன் அகேன். நான் உலகத்தர் மாதிரி இருக்க முடியாது, ஐ எம் எ டிஃப்ரெண்ட். ஐ கெட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் மீ. என் சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கார். அப்போ எனக்கு எப்படி தலை செய்யணும், எப்படி முடி வெட்டணும், எப்படி ஷேவ் பண்ணணும், எப்படி தாடி வைக்கணும், எப்படி வைக்கக்கூடாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இந்த உடலை மறைக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும். அதான் விசுவாசத்தின் ரகசியத்தை மனசாட்சியில், சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ளும். இதை குறித்து இன்னொரு நாள் விவரமாக பேசுகிறேன். நம்ம 2K கிட்ஸுடைய இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்லையும் பேசினேன். கான்ஷியன்ஸ், பெற்றோர்களாக நண்பாக கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுடைய மனசாட்சியில் சத்தியம் வரணும். அவங்க மனசுக்கு தெரியணும், ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், ஐ கேனாட் பி லைக் எனிபடி எல்ஸ். அதை பற்றி ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி வேணும், ஆவிக்குரிய ஒரு நல்ல பெருமை வேணும். ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், ஐ மஸ்ட் நோ ஹவ் டு ட்ரெஸ். ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், ஐ மஸ்ட் நோ ஹவ் டு பிஹேவ். ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், ஐ எம் நாட் லைக் எனி அதர் பர்சன். அவங்க தெய்வங்களை வணங்குறவங்க அவதை போல் இருப்பாங்க, நான் இயேசுவை வணங்குறேன், நான் இயேசுடைய உபதேசத்துக்கு வரணும்.
அதான் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ளணும். உங்கள் கான்ஷியன்ஸில் தெரியணும். இது லார்ட்ஸ் டே, உங்கள் கான்ஷியன்ஸில் தெரியணும். ஆயம் எல்லாத்துக்கும் மேலே அதை ஒன்று மாத்திரம் வச்சுக்கோங்க, எடுபடி வேலை செய்கிறவங்க, இங்கே வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ணுறவங்க மனதின் ஆழத்தில் பதித்துக்கொள்ளுங்க, ஐ ஆம் எ சைல்ட் ஆஃப் காட், ஐ ஆம் நாட் அன் எனி அதர் பர்சன். நேரம் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாது என்பது உங்களுக்கு நல்லா தெரியணும். ஐந்தாவது குறிப்பாக அதை பார்த்தோம், பத்தாம் வசனத்துக்கு வாங்க. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றஞ்சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்தேன், இங்கே கொஞ்சம் நான் சில வேலைகளில் பிழைய விடுகிறேனோ என்று கூட நினைத்தேன். அவங்க வாலண்டியராக, தன்னார்வ தொண்டர்களாக, உதவிக்காரராக, ஏதோ ஒரு உலகத்தில் உதவி செய்கிறவர்களாக அவங்க வர்றதுக்கு முன்பாக தே ஷுட் பி டெஸ்டட் அண்ட் ப்ரூவன், நாட் பிளேம் பை எனி ஒன் ஃபார் எனி திங். நான் ஏன் இதில் நான் பிழை விட்டேன்னா, சில தன்னார்வ தொண்டர்கள் அவங்களுடைய சில தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து மற்றவங்க என்னை பிளேம் பண்ணுறாங்க. அவன் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணலாம், அவன் எப்படி இதை செய்யலாம், அவன் எப்படி இருக்கான், வீட்டில் எப்படி இருக்கா, இல்லை சபையில் எப்படி பழகிறான். ஒன்று ரெண்டு கேஸ் நடந்திருக்கு, நான் எனக்காக ஜெயிச்சுக்கிட்டேன். ஆனால் பைபிள் எப்படி இருக்கு, அவங்க குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். இங்கே தன்னார்வ தொண்டரில் இருக்கணும், உங்கள் அப்பா வந்து உங்களை குற்றம் தட்டக்கூடாது. பஸ் இவனெல்லாம் கூட வச்சுருக்கீங்களே, இல்லை அந்த பிரதர் அங்கே யூஸ் பண்ணுறேன்னா ஒய்ஃப் வந்து இவரை போய் யூஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லக்கூடாது. இல்லை அந்த சிஸ்டர் அங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஹஸ்பண்டு பிள்ளைங்க அந்த சிஸ்டர் பற்றிக்கு பிளேம் பண்ணக்கூடாது. குற்றம் சாட்டப்படாதவர்கள் பிரியமானவர்களே, குறிப்பாக சபையில் மற்றவர்களோடு கூட பழகிறதில்ல. எதிர்பாலினத்தவர்கள் பழகும்போது, மிக்சிங் வித் தி ஆப்போசிட் செக்ஸ், மிஸ்ஸிங் வித் தி ஆப்போசிட் செக்ஸ், குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அதில் தப்பே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ கேரக்டர் நம்பர் சிக்ஸ், குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். வசனம் பதினொன்றுக்கு வாங்க. அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும், அதுவும் அந்த கிரேவ்ங்கிற இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தலாம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதே மாதிரி உதவிக்கார ஊழியத்தை செய்கிற பெண்கள், அதில் ஆண் பெண்கிறத போட்டுருவோம், கேரக்டர் மாத்திரம் பார்ப்போம், நல்லொழுக்கங்கிறத பார்த்துட்டோம். ஏழாவது, அவதூறு பண்ணாதவர்களும். அவங்க மற்றவங்களை பற்றி இங்கே கேட்டு அங்கே பேசி, அங்கே போய் கேட்டு இங்கே பேசி மற்றவங்க பேரை கெடுக்கிற மாதிரி ஸ்லாண்டராக இருக்கக்கூடாது. ஏழாவது, நீங்கள் தன்னார்வ தொண்டரில் இருக்கணும்னா நீங்கள் மற்றவர்களை அவதூறு பண்ணக்கூடாது. இது ஒரு நல்ல கேரக்டர். சரி, எட்டாவது, தெளிந்த புத்தி உள்ளவர்களும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், ஒரு சோபர் மைண்ட் இருக்கணும். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் தெரியணும், ஏன் நகை போட்டிருக்கேன் ஏன் நகை போடல தெரியணும், ஏன்டா தாடி வச்சுருக்கேன் நான் இதுக்காக தாடி வச்சுருக்கேன், ஏன் தாடி எடுத்துருக்கேன் இதுக்காக நான் தாடி எடுத்திருக்கேன். ஒரு சோபர் மைண்ட் வேண்டும், ஒரு தெளிந்த புத்தி வேணும். எதுக்கு வச்சுருக்கேன், சும்மா வச்சுருக்கேன் சொல்ல தெரியும், ஏன்டா வச்சுருக்கேன், நான் தாடி வச்சா தான் ஆம்பளை பெண்மா இருக்கேன், இல்லைன்னு பார்த்தா எல்லாரும் பொம்பளை பிள்ளைன்னு சொல்கிறாங்க, நான் இதுக்காக தான் தாடி வச்சுருக்கேன், ஏதோ ரீசன் சொல்ல தெரியணும். இப்போ தாடி வைக்கிற சரியாக தவறா என்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வரல, நான் ஏன் இப்படி செய்கிறேன், ஏன் நீ ஜுவல்ஸ் போடலை, நான் ஏன் போடலை, எங்கள் அம்மா தந்தாங்க போடல, ஏன் போடல, ஏன் நீ ஜுவல்ஸ் போட்டிருக்க, என்ன க்வெஸ்சன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தாடி ஜுவல்ஸை பற்றி பேசலை, நீங்கள் எது செய்தாலும் தன்னார்வ தொண்டரில் இருக்கிறவங்க, யூ மஸ்ட் பி சோபர் மைண்டட், யூ மஸ்ட் நோ வை யூ டூ திஸ், வை யூ டோன்ட் டூ தட், ஏன்டா அப்படி செய்கிறேன் சும்மா செய்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது, தெரில எல்லோரும் செய்கிறாங்க நான் செய்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி சோபர் மைண்டட். எட்டாவது, ஒன்பதாவது, எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களுமாக இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்களாம் பொய் பேசுறீங்கன்றல்ல, மோசையை குறித்து வசனத்தெல்லாம் கொடுத்து நான் ப்ரீச் பண்ணலை, மோசையை குறித்து வேதத்தில் பார்க்குறோம். மோசை அவன் வீட்டில் எங்கும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தான். இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோம், அவர் தேவனுக்கு எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருந்தார்.
உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தா அந்த வேலையில் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வேலையில் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். பொய் சொல்கிற அந்த உண்மை இல்லை. இப்போ லெட்டர் எழுதுவாங்க, எழுதும்போது இவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஒரு வெல்கம் டெஸ்கில் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, மீடியா பாய்ஸ் இருக்கிறீங்க, இந்த சேர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு சில உங்களை ஒப்பு கொடுத்துருக்குறீங்க, நமக்கு ஆஃபீஸ் ப்ரிப்பேர் பண்ண நிறைய வேலைங்க செய்கிறீங்க. நீங்கள் எந்த வேலைக்கு உங்களை ஒத்துக்கொண்டீங்களோ அதில் யூ ஷுட் நெவர் பி ஃபவுண்ட் வாண்டிங். அதான் ஃபெய்த்ஃபுல், அதான் ஃபெய்த்ஃபுல். இப்போ ஆஃபீஸ் செய்கிறவங்க 5:30 வந்து ஆரம்பிக்கிறாங்க, 5:30 வந்து ஆரம்பிக்கிறாங்க. 5:30 வர வேண்டிய ஒரு ஆள் 6:00 வர்றார், அவர் அதில் உண்மை இல்லை. அவர் பொய் பேசினார், அந்த வேலையில் அவர் உண்மை இல்லை. இப்போ அந்த மீடியா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், எல்லாத்தையும் ஒழுங்காக செட் பண்ணணும். செட் பண்ணி 9:00 டைமர் போட்டு நம்ம ஆரம்பிக்கணும். நான் 8:55 வரேன், நான் அந்த வேலையில் உண்மை இல்லை. அது பொய் சொல்கிறோங்கிற பொருள் இல்லை. எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த வேலையில் நான் கரெக்டாக இருக்கணும். ஃபெய்த்ஃபுல், யூஆர் ஃபெய்த்ஃபுல், இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். வாட் இஸ் பெஸ்டோட் அப்பான், வாட் இஸ் ரெஸ்ட் கிவன் டு ஹிம், ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். அப்படி இருக்கணுமா? அது 9வது. அப்படியே 12வது வசனத்துக்கு வாசிங்க. மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய். பெரியமானவர்களே, ஒரே மனைவியுடைய புருஷருமாய், இல்லைன்னா ஒரே புருஷனையுடைய மனைவியுமாய். திருமணம் ஆனவங்க இருக்காங்க, திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பிரியமானவர்களே, ஒரு செக்ஷுவல் இன்டெக்ரிட்டி, எதிர்பாரத்தோடு பழகிறதுல ஒரு கண்ணியம் இருக்கணும். அதை வச்சுக்கோங்க. அவன் எல்லாத்தையும் ஒரு லூஸாக இருக்க முடியாது. உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவன் அவன் எதிர்பாலினரோடு ஒரு இன்டெக்ரிட்டி, அதை காத்துக்கொள்ள வேண்டும். 11வது குறிப்பு வாசியுங்கள். தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் குடும்பத்தையும் நன்றாய் நடத்துள்ளார். அவங்க ஃபேமிலியை நல்லா மெயின்டைன் பண்ணணும். இதில் கிட்டத்தட்ட 11 குறிப்புகள் இருக்கு. இன்னொரு இடத்துல ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இதே மாதிரி உதவிக்காரருடைய ஊழியம் Acts 6:3 அப்போஸ்தலர் 6:3 வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த வேலைக்காக என்ன வேலை? சாப்பாடு பரிமாறுற வேலை. நம்ம லவ் ஃபிஸ்ட் பரிமாறுறோம் இல்லையா, அதே மாதிரி சாப்பாடு பரிமாறுற வேலை, அந்த வேலைக்கு ஏற்படுத்தணும். இப்போ அந்த உதவிக்காரருடைய வேலையை செய்யணும்னா அவங்களுக்கு 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 12வது வசனத்தில் பார்க்குறோம், பரிசுத்தாவியால் நிறைந்திருக்கணும். உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளும், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சில்ட்ரன், பாய்ஸ், கேர்ள்ஸ், கவனிச்சுக்கோங்க, நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவியால் நிறைந்திருக்க வேண்டும். சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுலேயும் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். அபிஷேக கூட்டம் நடக்குது, அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அது பைபிளில் உதவிக்காரருடைய என்ன ஊழியம்? பிரசங்க ஊழியமா? இல்லை இல்லை. ஓ, வர்ஷிப் டீமில் இருக்காங்களா? இல்லை இல்லை. என்ன ஊழியம் செய்கிறாங்க? சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பாடு பரிமாறுறவங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தாவியால் நிறைந்தவர்களாக இருக்கணும். அது குவாலிட்டி நம்பர், குவாலிஃபிகேஷன் நம்பர் 12. குவாலிஃபிகேஷன் நம்பர் 13, பரிசுத்தாவியால் நிறைந்தவர்கள் மாத்திரமல்ல, உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஞானத்தால் நிரம்பி இருக்கணும். 2 விதமான ஞானம். நீங்கள் செய்கிற பணிக்குரிய ஞானம், லவ் ஃபீஸ் செய்கிறாங்கன்னா அந்த லவ் ஃபீஸ் செய்கிறதுக்குரிய ஒரு ஸ்கில் வேணும். நான் அதுக்கு மேலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
இந்த உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஞானத்தால் நிரம்பி இருக்கணும். ஞானத்தால் நிரம்பி இருக்க மாத்திரமல்ல, பிரியமல்ல 14வது அவருடைய குவாலிஃபிகேஷன் வாசியுங்கள். அவர்கள் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற, நற்சாட்சி பெற்றிருக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கணும். இந்த பிள்ளை குயரில் பாடுது அப்படின்னா அந்த பிள்ளையை குறித்து சபையில் நல்ல சாட்சி இருக்கணும். சபையில் மாத்திரமல்ல, அந்த வசனத்தை அப்படியே வைத்துருங்க, வாசிங்க. பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 3:7 வாசிங்க. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். இங்க சபையில் உங்களுக்கு சாட்சி இருந்தால் மாத்திரம் போதாது, உங்க ஸ்கூல்ல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க வீட்டில் நீங்க நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நான் வேலை செய்யும் போது பிரியமலை தாழ்மையாக சொல்ல, எங்கள் ஸ்கூலில் எனக்கு சாட்சி இருந்தது, எங்கள் பிரின்ஸிபால், எங்கள் கலீக்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பற்றி சொல்கிறாங்க, பெருமைகத்தில் அவங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். அவள் சபையில் மாத்திரம் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கினா போதாது, புறம்பே இருக்கிறவர்களால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாலும் உங்களுக்கு நல்ல சாட்சி இருக்கும். இப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம், சத்தமாக சொல்லுங்கள், 14 பாயிண்ட் பார்த்துட்டோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. 3வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 3:13 வசனம், அதில் தானே ஆரம்பித்தோம். 13 வசனம் வாசிங்க. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள், 8 வசனம் வாசிங்க. அந்தபடியே உதவிக்காரரும், அந்தபடியே உதவிக்காரரும், 15வது குவாலிஃபிகேஷன், உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் உதவிக்காரராக இருக்கணும், உபத்திரவக்காரராக இருக்கக்கூடாது. உதவிக்காரர்னா என்னன்னு சொன்ன ஆரம்பத்தில் எடுபடி, ஆ சொல்லுங்க, எடுபடி ஆங்கிலத்தில் என்ன சொன்ன, டீக்கன்ஸ், டு ரன் ஆன் எரன்ஸ், ஓடி ஓடி போகணும், உதவி செய்யணும். இப்போ அந்த சேர் எடுத்துறது ஏற்றோடு இந்த டேபிளை தூக்கிடுறேன், இதெல்லாம் சாப்பாடு போடுப்பா, அங்கே போடுப்பா, உதவிக்காரராக இருக்கணும். நம்ம உதவி செய்ய தான் வந்திருக்கிறோம், அதுதான் வாலண்டியர் பண்ணியிருக்கிறோம். இப்படி இந்த 15 குவாலிட்டிஸ், பிரியமானவர்களை இப்படி உதவி செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல ஒரு டிகிரி, ஹை டிகிரி, ஹை டிகிரி. அப்படி செய்கிறவங்க தேவனுடைய பார்வையில் வேறு லெவலு, அவங்கெல்லாம் வேறு லெவலு, வேறு லெவலுங்க ப்ரோ, அவங்கெல்லாம் வேறு லெவலு. அந்த வேறு லெவல் மாத்திரமல்ல, 13 வசனத்தை வாசித்து முடிப்போம். உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவேன், ஆண்டவர் என்னை கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாக செய்கிற தங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைவது மாத்திரமல்ல, அவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ், கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லா வேலையும் ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது நான் சாதாரணமாக சொன்னேன், ஐ வில் லேக் நோ குட் திங், இன்றைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், ஐ லேக் நோ குட் திங், ட்ரூலி ஐ லேக் நோ குட் திங், பெரிய கான்ஃபிடென்ஸ், ஆண்டவர் கைவிட மாட்டார், என்னை இதுவரை கைவிடலை, உங்களையும் கைவிட மாட்டார். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். பொதுவாக மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் சொல்லலாம், கான்ஃபிடென்ஸ் லெவல். அப்போ கிறிஸ்துவை பற்றும் கான்ஃபிடென்ஸ் லெவல் நமக்கு எங்கேயோ போயிடும். இன்றைக்கு முழு நேர ஊழியத்தில் இருக்கிற, மிஷினரியாக இருக்கிற அநேக ஊழியக்காருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன், நீங்கள் கூட வாலிபனால் ஏசு வைக்கின்ற நிகழ்ச்சியில் அப்போ கேட்டிருப்பீங்க, அநேக ஊழியர்கள்
முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக சபையில் எதிர்படியாக இருந்தவங்க. இன்றைக்கி நம்ம சபையிலும் கூட ஊழியத்தில் உதவியாக இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு ஊழியம் செய்துட்ருக்குறாங்க. பெரியம்மாள் இங்கே உள்ளவங்களையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தவங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நல்ல தைரியம், போல்னஸ் என்றல்ல கான்ஃபிடென்ஸ், அப்படி நம்பிக்கை வந்துடும். அதனால் இந்த 15 குறிப்புகளையும் வைத்துக்கொள்ளுங்க. ஏதோ இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கிறோம் என்றல்ல, உங்களுக்கு இந்த சின்ன வார்த்தைகளை சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சில சொல்லுங்க, சண்டையெல்லாம் பிடிச்சி ஷார்ட்டாக பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஜெபிச்சுக்கோங்க. கர்த்தருடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். அன்பின் இயேசுவே, இந்த சபையில் உள்ள உதவிக்கார டீக்கன்ஸ் எல்லாரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குற ஐயா, அவர் தங்களுக்கு நல்ல நிலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவருடைய ஸ்டடீஸில் ஆசீர்வதி, வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதி, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த ஒரு தைரியத்தை கான்ஃபிடென்ஸை உமைக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு அன்றுவரே சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் எல்லாரும் அன்றுவரை இங்கே ஒரு விருந்தாளியாக இல்லாத படிக்கு பங்காளிகளாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.